முக்கியச்செய்திகள். லோக்பால் சட்ட வரம்புக்குள் பிரதமரையும் சேர்க்க வேண்டும். பிறந்த நாள் செய்தியில் கேப்டன் விஜயகாந்த் கருத்து. பிரதமர் கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படவில்லை. அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்தல். மூன்று கோடியே 400,000 ரூபாய் நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். கட்சி பதவி கிடைக்காததால் மூக்க அழகிரி ஆவேசம். சிறையில் ஆதரவாளர்களை சந்தித்த பின் விரக்தி பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். ஊழல் தடுப்பு சட்டத்தில் பிரதமர் பதவியும் இடம்பெற வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். கேப்டன் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் செய்தியில் தனது பிறந்தநாளை தாம் கொண்டாடுவது இல்லை என்றும் வறுமை ஒழிப்பு தினமாக கடைபிடித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாற்றுத் திறனாளிகளுக்கு 3 சக்கர வண்டிகள், காது கேட்கும் கருவிகள், சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டிகள், ஏழை தாய்மார்களுக்கு தையல் எந்திரங்கள், அரசு பள்ளிகளுக்கு கணினிகள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு அளித்தல், ஏழைகளுக்கு இன்சூரன்ஸ் திட்டம் போன்ற நற்பணிகளை செய்திருப்பதை கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காது கேளாதவர் பள்ளிக்கு ஆண்டுதோறும் 50,000 ரூபாய் கொடுத்து வருவதையும், 1,300 தையல் எந்திரங்களை தாம் பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் வழங்கியிருப்பதையும், 60 இடங்களில் கேப்டன் இலவச கணினி பயிற்சி மையங்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இலவச கணினி பயிற்சி அளித்து வருவதையும் அவர் தெரிவித்துள்ளார். பெண் சிசு கொலையை தடுக்கும் வகையில் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை கொண்டு வந்து பெண் குழந்தைகள் திருமண வயதை எட்டும்போது 2,00,000 ரூபாய் கிடைக்க வகை செய்திருப்பதையும், இலவச திருமண மண்டபங்கள் கட்டி அதை மாமண்டூர் மக்களுக்கே அர்ப்பணித்துள்ளதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். இதேபோன்று நாடெங்கும் கழக நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் அவரவர் சக்திக்கு ஏற்ப ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழலையும் வறுமையையும் ஒழிப்போம் என்று தேமுதிக தொடங்கிய போது நாம் தான் மக்களிடையே முன்வைத்தோம். இன்று ஊழல் ஒழிப்பு இயக்கம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கும் ஓங்கி ஒழிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன், அன்று நாம் சொன்னபோது கேலி பேசியவர்கள் இன்று அதற்காக போராடுவதை பார்க்கும்போது ஒரு பெருமித உணர்வு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இன்றைய இளைஞர்களுக்கு தரமான கல்வியும் கண்ணியமான வேலையும் சம வாய்ப்பும் கிடைக்க செய்வதே தலையாய கடமை. யார் ஊழல் செய்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப பிரதமரும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவரே ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அத்தகைய புதிய சமுதாயத்தை அமைக்கும் பணிகளில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள இந்த பிறந்த நாள் பயன்படட்டும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அவர்கள் காட்டி வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி காட்டும் வகையில் அவர்களுக்காக என்றும் கடமை ஆற்றுவதாக கேப்டன் விஜயகாந்த் தனது பிறந்த நாள் செய்தியில் உறுதிபட தெரிவித்துள்ளார். அண்ணா ஹசாரே விவகாரம் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எதுவும் எட்டப்படவில்லை. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் அண்ணா ஹசாரே நடத்தி வரும் உண்ணாவிரதம் இன்று 9வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு அண்ணா ஹசாரே குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க டெல்லியில் இன்று மாலை பிரதமர் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார். கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், வலுவான லோக்பால் மசோதா அமைய வேண்டும் என்பதே மத்திய அரசின் விருப்பம் என்று கூறினார். இருப்பினும் இந்த கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எதுவும் எட்டப்படவில்லை. உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே உடனடியாக கைவிட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தின. அண்ணா ஹசாரேவின் ஜன லோக்பால் மசோதாவை நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்புவது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் அண்ணா ஹசாரே விவகாரத்தில் தொடர்ந்து இழுபறி நிலையே நீடிக்கிறது. தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு 3,14,00,000 ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதி வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள 32 மாவட்டங்களில் உள்ள முதியோர் இல்லம் ஒவ்வொன்றுக்கும் 1 லட்சம் ரூபாய் வீதம் 32 லட்சம் ரூபாயும், எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு 25,000 ரூபாயும், படுகொலை செய்யப்பட்ட தேமுதிக தென்சென்னை மாவட்ட 138வது வட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு 1,25,000 ரூபாய் நிதியுதவியும் கேப்டன் வழங்கினார். கேப்டன் அவர்கள் எங்களை அழைத்து ஊக்கத்தொகை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்துறது, இன்னும் நாங்கள் முதியோர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை எங்களுக்குள்ள கொடுக்குது. 1992ஆம் ஆண்டுலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் அன்று எம்ஜிஆர் காது கேளாதோர் இல்லம் பள்ளிக்கு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் என்று ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து வருகிறார். மாணவர்களுக்கும் அவருடைய பிறந்தநாள் அன்று அவரே வந்து மதிய உணவு அளித்து வந்தார். அவருடைய பிறந்தநாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதேபோல் தேர்தல் பணியின் போது விபத்தில் உயிரிழந்த ஆரணி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணசுவாமியின் குடும்பத்தாருக்கு மருத்துவமனையில் 40,000 ரூபாயும் இன்று 25,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கினார். மேலும் ஈரோடு மாவட்டத்தில் 55 பேருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மனைகளின் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இவற்றின் மொத்த மதிப்பு 2,75,00,000 ரூபாய் ஆகும். எங்களுக்கு கேப்டன் சார் பத்திரம் வழங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம் குடும்பத்தில். எங்கள் அப்பா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் ஒரே மாதிரியா பார்த்து இந்த உதவி பண்ணியிருக்காரு. கட்டாயம் இவருக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்க்கையும் அந்த இறைவன் கொடுக்கணும் சொல்லி எங்க ஈரோடு மக்கள் சார்பா நான் வேண்டிக்கிறேன். மேலும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இலவச ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. இதன் மதிப்பு 5,00,000 ரூபாய் ஆகும். கேப்டன் அவர்கள், நான் வாழும் பகுதியான விருகை தொகுதிக்கு இந்த ஆம்புலன்ஸை இலவசமாக வாங்கி தந்திருக்கிறார்கள். நம்மை அழைக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அன்பு தலைவர் நினைத்தது போல முழுமையாக இந்த மக்களுக்கு பணியாற்றி தலைவருக்கு பெருமை சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தம் 3,14,15,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் கேப்டன் விஜயகாந்திற்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக பொருளாளர் ஆர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணை செயலாளர்கள் ஏஆர் இளங்கோவன், ஆஸ்டின் சுரேஷ்குமார், தேர்தல் பிரிவு செயலாளர் மாஃபா பாண்டியராஜன், மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் மற்றும் மாநில நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாவட்ட செயலாளர்கள், மகளிர் அணியினர், நலத்திட்ட பயனாளிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கட்சியில் பதவி கிடைக்காததால் மத்திய அமைச்சர் மு க அழகிரி விரக்தியின் உச்சியில் இருப்பதாக தெரிகிறது. திருச்சி மத்திய சிறையில் மு க அழகிரியின் ஆதரவாளர்கள் எஸ் ஆர் கோபி, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை இன்று நேரில் சென்று பார்த்த மு க அழகிரி அவர்களிடம் சுமார் 20 நிமிடம் வரை பேசினார். ஆதரவாளர்களை சந்தித்த பின் வெளியே வந்த மு க அழகிரியிடம் செய்தியாளர்கள் பேட்டி கேட்டனர். அதற்கு பதில் அளித்த மு க அழகிரி, வேட்டியே வேண்டாம் என்று கூறிவிட்டேன், இனி பேட்டி எதற்கு என்று விரக்தியுடன் கூறினார். திமுகவில் மு க ஸ்டாலின் கை ஓங்கி வருவதால் கடும் அதிருப்தியில் உள்ள மு க அழகிரி கட்சியில் முக்கிய பதவி தராவிட்டால் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியானது. இதை நிரூபிக்கும் வகையில் மு க அழகிரி விரக்தியுடன் பேசியிருப்பது திமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வறுமையையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்ற தேமுதிகவின் முழக்கமே இன்று நாடு முழுவதும் எதிரொலித்து வருவதாக தேமுதிக நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டில் வறுமையையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் கொண்டுதான் தேமுதிக உதயமானதாக தெரிவித்தார். வறுமையையும் ஊழலையும் ஒழிக்க வேண்டும் என்ற தேமுதிகவின் முழக்கம்தான் தற்போது நாடு முழுவதும் எதிரொலிப்பதாகவும் கேப்டன் குறிப்பிட்டார். வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன்னு சொன்னாங்க, அப்ப எல்லாருமே கிண்டல் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாடே வறுமை ஊழல் தான், எங்க பார்த்தாலும் உலகம் பூரா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதான் ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம். அதிமுக அரசின் 100 நாள் ஆட்சி குறித்து தற்போதைக்கு கருத்து எதுவும் தெரிவிக்க இயலாது என்றும், 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சி குறித்து 6 மாதம் கழித்துதான்
கருத்து கூற முடியும் என்று காமராஜர் கூறியது போல், அதிமுக ஆட்சி குறித்து 6 மாதம் கழித்தே கருத்து தெரிவிக்க முடியும் என்றும் கேப்டன் குறிப்பிட்டார். 104 திட்டங்களில் திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, அது நிறைவேறும் போது தான் நீங்கள் இதை பற்றி கேட்கணும். அதற்கு இடையில நீங்கள் கேட்கறது பதவி ஏற்கும்போது வச்சுருட்டேன். காமராஜர் வருஷம் 6 மாதம் டைம் கொடுக்கணும். பிரீத்திங் அவர்னு இங்கிலீஷில் சொல்கிறீங்க, நெக் டு டைம்ங்கிறீங்க. ஒரு கொல்லி எடுத்து பார்த்தா நல்ல கொல்லியா கெட்ட கொல்லியான்னு பார்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அதில் பரட்டி பரட்டி டைம் கொடுங்க. எதாக இருந்தால் ஏன் அவசரப்படுறீங்க? பிறந்த நாள் மற்றும் விழாக்களை கொண்டாடுபவர்கள் அந்த நாளில் ஏழைகளுக்கு அவர்களால் இயன்றதை கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை வளர வேண்டும் என்பதற்காகவே தாம் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் கூறினார். நாமளும் நாளைக்கு உதவி செய்வோங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணும். என்ன இருந்தா ஒவ்வொருத்தவங்களோட பிறந்த நாள் எவ்வளவோ, அந்த பிறந்த நாள் ஏதோ ஒரு அவங்கவுங்க ஊர்ல ஒரு ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டா கூட நம்ம நினைக்கிறேன் என்னையா சாப்பாடு தான். அந்த 100 பேருக்கு அவங்க படுற கஷ்டங்கள் அன்னைக்கு பரட்டி நிதி வாங்கி அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு போடும் அன்னைக்கு குறையும். அதுதான் சொல்றேன், தர்மத்தை எப்பனாலும் எப்படினாலும் செய்யலாம், அதான் வலது கயிறு எருதை அறியக்கூடாது. உலகம் முழுவதும் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை ஊழல் மழிந்து விட்டதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் வலுப்பெற்றால்தான் நாட்டில் வறுமையை ஒழிக்க முடியும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை, தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. கழிவறையை சுத்தப்படுத்துமாறு மாணவர்களிடம் கெடுபிடி, பள்ளி தலைமை ஆசிரியர் மீது பெற்றோர்கள் புகார். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.